Roll please. Rolling, huh? Rolling. அந்த பரந்த கடல் குமரானா இருக்க குமரானா இருக்க போ போ குமரானா இருக்க இப்ப பாத்தா குமரானா இருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்கள் வந்து படம் பிடிக்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது. நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்லை, தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பற்றி இந்த படம் பேச போகிறதுனால. இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமாக இருக்க போகுது. உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரத்தை பற்றி சொல்ல போகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார். ஒரு வருஷம் ஸ்கிரிப்டு, பெரிய ரிசர்ச்சு, சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, இதுக்கான குரூ பார்த்திங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின், தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர், அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன், திருவள்ளுவராக நடிக்கிறாரு, வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண், அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க. சுரேஷ் கல்லேரி, அவர் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது. வர்ற ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோட எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும். திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களுக்கும் அது போய், இதை விட தமிழை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது. அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கா? அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. இல்லை, என்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கல? ஏன்னா அவர் வந்து தமிழ் வழி வந்து ஆசிரியர் சொல்றாங்க. ஆமா ஆமா. சோ வந்து அவர் வந்து காவி துணி எல்லாம் போட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. காவி துணி யார் போட்டிருக்காங்க? காவி துணிக்கு பண்றாங்க தெரியல. அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள் திருவள்ளுவர்ங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு. தமிழ இந்திய ஜனநாயகம்ங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். எல்லா கட்சியும் எடுத்துக்குங்க, நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம் எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10,000 வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் 2,000 கோடி ரூபா பிளேனில் போகிறதுக்கு பயன்படுது, கோட்டு போடுறதுக்கு பயன்படுது, அவங்க 30 கோடி ரூபா காரில் போகிறதுக்கு பயன்படுது. நமக்கு அவங்கேருந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அவர் காவி போட்டால் என்ன ஓட்டு கிடைக்கும், வேஷ்டி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம். சார், வள்ளுவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சார், அவர் குரலில் அரசியலை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே, இதுலேருந்து அவங்க எல்லாரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும், அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைபிடிக்கப்படணும், அதனால தான் நீங்கள் காபின்னு சொல்லணும். இதெல்லாம் நான் சொன்னேன்னா, ஏன் வந்து அவங்க வள்ளுவராக வந்து ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணும். இப்போ தமிழுங்கிறது ஒட்டுமொத்த திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம். அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க.
பன்னெண்டு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷமா தான் சார் இந்த திருவள்ளுவர் வந்து என்ன எங்க ஜாதி எங்க மதம் எல்லாருமே வந்து சேர்த்து பேசுறாங்க, என்ன காரணமா இருக்கு? இதை வந்து படத்தை சொல்ல முடியுமா? காலாகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும். 60களில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க, கரெக்டாக இந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் செத்து போயிடும், தமிழை வாழ வைக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதை போய் போயிடுச்சு. நீங்கள் எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான், மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா, யாருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அப்போ காபி போடுவாங்க, வெள்ளை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, கவர்னர் மாளிகையில் கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க, இதெல்லாம் நடக்கும். அது காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும். எடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பத்தி. ஆமா, சப்டைட்டில் பண்ணுவோம், எல்லா மொழியிலையும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரபியெல்லாம் கூட இருந்து பண்ணியிருக்காங்க, கன்னட தெலுங்கு கன்னட 55 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள், அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம். சார், இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து 55 பேத்துக்கு மேலே அப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் இருக்குது. ஆமாம், அதனால அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதுனால கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாகவே வந்து திருவள்ளுவர் வந்து கல் பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தமாக இதில் ஏதாவது இருக்கா? இதில் அரசியல்வாதிகள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மது ஒழிப்புங்கிறது உடனேலாம் ஒழிக்க முடியாது, முழுசாலாம் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும், இல்லாதன்னு யாரையும் சொல்ல முடியாது, குறைச்சிக்கங்கன்னா சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன சார்? இல்லை, இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மது ஒழிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைமில் குடிக்கிறான், நம்மளை வந்து இதை இப்படி வச்சுருந்தா தான் அவங்க வந்து இந்தங்க அரசியலே பண்ண முடியும். எல்லோரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் 50% தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க, இந்தியர்களே குடிக்கிறாங்க. அதுவும் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க. அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ், மவுண்ட் ரோட்டில் ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கும், போயது கடலில் ஒரு கட்சி இருக்கும், அவங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, நம்மளால் அவங்களுக்காக உழைக்கிறோம். ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா அரிசிக்கு எங்கேயாவது தண்ணியை வியாபாரம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற சொல்லுங்க. இதுவும் அரசியல் தானே, முழுக்க அரசியல் அப்படின்னா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே. ஆமா, காலத்தில் காமராஜ் ஐயாவோட ஆட்சி வரணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் எல்லா ஊடகங்களுமே வந்து இப்போ காமராஜர் மாதிரி உங்களால் ஆட்சி கொண்டு வர முடியுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குரியவராக இருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா? அவர் ஆட்சி அமையாதபடி தடுப்பாங்க எல்லாரும். யார்? எல்லாரும் தடுப்பாங்க, காங்கிரஸே தடுக்கும். சார், நீங்கள் காமராஜ் படம் ஒன்று எடுத்தீங்க, காமராஜ் படம் ஒன்று எடுத்தீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்து பார்த்தேன். பெண் வந்து வந்து ஆமாம் ஆமாம் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் எப்படி சார் பார்த்தீங்க? அப்போவே அவர் கணிச்சிட்டீங்களா சார்? இல்லை, அது அவர் காலத்தில் இருந்தது தானே. 69 நீங்கள் படம் பண்ணதுக்காக கேட்டது. ஆமாம் ஆமாம், அது வந்து பேரை சொல்லலாமா? யார் ஆட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியில் வந்தபோது ராஜாஜி அவர் வீட்டில் போய் கெஞ்சினார், கடையை திறக்காதீங்க, காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. அவர் சொன்னாருன்னா நாம் கொடுத்த படிப்பு பூரா வீணாக போயிருமேன்னு சொன்னார். அவர் கணிப்பு சரியாக இருந்தது. இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும். ஆமாம், அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகி இருக்கான பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கன் விலகி இருப்பார், காமராஜர் குடும்பம் விலகி இருக்குமே தவிர இங்கே கடந்த 67 அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க. பையன் வருவான், பேரன் வருவான், கொள்ளு பேரன் வருவான், தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும், எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும்,
சாராய கடையை நம்ம திறப்போம். அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும். ரெண்டு வகையான வருமானம், ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும், மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும், அதை வச்சு நாட்டை நடத்தலாம். ம் திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு, வள்ளுவருடைய வரலாறு அதுக்குள்ளே ஏன் வருதுன்னா இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. இன்னொன்று எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர் பார்த்திங்கன்னா குரல் ஓவியம் ஒன்று பண்ணார், என்னென்ன குரலை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணார். நாங்கள் எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறோம். ம் காமராஜர் ஐயா ஆட்சி வருமானு கேட்டோம், அதான் அதுக்கு டக்குன்னு இல்லை, அதை 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 வராதபடி தடுப்பாங்க இவங்க. என்ன ரீசனால? ஏன்னா இவங்களுக்கு திருடன்மை எல்லா கட்சிக்குமே. அதாவது இப்போது காங்கிரஸையே வந்து திமுகவோட கூட்டணி அமைக்குது. அதாவது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும், பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்போ கே பிளான் ஒன்று நடந்துச்சு 63ல், காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போகிறார். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது, அந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும், கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்த முடியும் விலகி போகிறார். அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக எந்த கட்சிக்காக கொள்கை இருக்கா? கொள்கை இல்லாமல் தமிழ்நாட்டில் 100%, 100%. ஆமாம், ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு, அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான், பேரன் டேக் ஓவர் அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க. எல்லாத்துலேயும் இப்போ வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க, 20,000 கோடி அப்படின்னா அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறவனே ஒரு கார்பரேட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கார்பரேட்டு, அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்குறானே. அப்போ அப்படி தான் நடக்கும் அது. சார் மத்தியில் வந்து திருவள்ளுவருக்கு வந்து காஃபி கொடுத்துருக்காங்க. ஆமாம், வந்து தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளுவர் காஃபி கிடையாது, ஒயிட் தான் போட்டுருக்காங்க. ஆமாம், அதுவே ரெண்டு பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் படத்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக எப்படி? இல்லை, அது உலகம் பூரா ரிலீஸ் பண்ணுவோம். நாங்கள் அதை காஃபி அடையாளத்தை காட்டலை. ஏன்னா வந்து கேட்பாங்களே, இது எங்களோட அடையாளம் சொல்லுவாங்களா சார்? யார் கேட்பாங்க? யார் மேலிடம்? யார் யாருன்னா பிஜேபி தான் சார் பண்ணுறது, எல்லாமே தெரியும். எங்கிட்ட வந்து கேட்க முடியுமா அவங்க? இல்லை தமிழ்நாட்டில் பண்ணீங்கன்னா ஓகே. ஆ வெளியில் அவங்க அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் செய்தி போடுறீங்களே, யாரும் அவங்ககிட்ட தடுக்க முடியுமா? அதை அதே மாதிரி தான் இப்படி சினிமா அப்படி தானே? இல்லை, இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேறுண்டவே முடியல. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க. எங்கள் சென்சார் போர்டுங்கிறது, நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தேன். அங்கே சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது. ஆமாம், அதுதான் உண்மை. நான் போர்டோட பயிலாக எனக்கு தெரியும், நான் மெம்பராக இருந்திருக்கிறேன். ஆமாம் சார், இப்போ திருவள்ளுவருக்கு வந்து அந்த காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு. ஆமாம், காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாராங்கிற எந்த சான்றுமே கிடையாது. இப்போ உங்களோட கதையில் வந்து திருவள்ளுவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க, ஒயிட் வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அரசியல்களை அதை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்க. சொன்னால் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாச்சாரமான விஷயம். அது வள்ளுவர் சமணர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, அவரை இந்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, திருக்குறள் வந்து கீதையோட சம்மந்தப்பட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலை. நாங்கள் திருக்குறளில் இருந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துருக்கோம். யாருடைய சார்பும் இல்லை இது. ஆமாம், திருவள்ளுவர் யாராக இருப்பார்? இல்லை, அதே இருப்பாரா? இல்லை இல்லை இல்லை, சொல்ல போனால் அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச்லாம் போயிருக்கு. நாங்கள் வந்து திருக்குறளை பற்றி தான் படம் எடுக்கிறோம். ஆமாம், வள்ளுவர் அதில் ஒரு இதாக வந்துருப்போறா. திருக்குறள் அவரோட மேஜரான விஷயம். ஆமாம், தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் தான்.
சினிமாவில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னொன்று விமர்சகர்கள் இருக்காங்க. நான் வந்து ஃபிலிம் மேக்கர், அரசியலை பொறுத்த மட்டும் நான் வந்து விமர்சகர். நான் என்ன அரசியலுக்குள்ளே போகல, நான் போகும்போது பார்த்துக்கலாம். விமர்சகர் தான், விமர்சகர் தான். யார்கிட்ட சொல்ல நினைக்கிறீங்க? திமுக காரங்கிட்ட சொல்லுமா? ஆமா, அவருக்கு அவர் திருக்குறள் ஒரு குறளாக தெரியுமா? ஒரு குறளாக தெரியுமா? தெரியாது. ஆமா, நீ யாரா ஓட்டு போட்டீங்களா அவருக்கு? நீங்க யாரா ஓட்டு போட்டீங்களா பிஜேபிக்கு? ஜெயிக்கமா? ஏன் அப்படின்னா, அதாவது காவி காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல. என்ன அர்த்தம்? இப்போ வள்ளுவருக்கு வந்து அவங்க சாயம் பூசினாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அதான் அர்த்தம். அரசியல் பிரஸ் மீட்டா, திருக்குறள் பத்திய பிரஸ் மீட்டா? இல்ல, நான் வருவேன் சீக்கிரமா. இல்ல, இல்ல, இப்ப நீங்களே வந்து என்ன அரசியல் தள்ளுறீங்களா? எப்படிதானே சார் கூத்து பற்றியில வந்து ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆமா, அடிப்படையில இந்த கதைக்கு இவங்க தயாராயிருக்காங்க அப்படிங்கிறத? இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு உடல் மொழி, வாய், இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு புது ஆளை எடுத்து ட்ரெயின் பண்றதை விட ஆல்ரெடி வந்து ஒரு ஐயா பேர் என்ன, முத்துசாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க ப்ரொஃபஷனலாக. அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அங்கேருந்து எடுக்கிறோம். பாடல் வருது? ஆமாம். இல்லை, அது தேவையான இடங்கள். அதாவது சினிமாங்கிறத பேசிக் என்ன தெரியுமா, 3 மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது. அதான் அதோட அடிப்படை சமாதானம். மீது எல்லாம் தான் அதுக்கப்புறம் வருது. யாரும் வரல. அல்ல, இப்ப வேண்டாம், படம் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். யாரும் வரல. என்ன காரணமா இருக்கும் சார்? இவனும் தமிழன் இல்ல, அதனால யாரும் வரல. தமிழன் இல்ல, தமிழ் மேல அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் பேர் சொன்ன ரிலீஸ் பண்ணும்போது யார் யாரும் அணுகணும், அவனை அப்படி தூக்கி போட்டு போனானுங்க. எவன் நான் சொல்லுவேன், ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். அந்த காலத்துல மனுஷனு மூக்கு தலை வாய் எல்லாம் இருந்திருக்கும். போட்டோவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல, இப்ப இது என்ன, இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு தேவையான கான்ட்ரவர்சி கிடைச்சிருச்சு. உங்களுக்கு போதான ஜிஎஸ்டி எல்லாமே கிடைச்சிருச்சு. இல்ல சார், இன்னும் நாங்க நிறைய தான் எதிர்பார்த்து வந்தோம். இன்னுமா தான் எல்லாரும் போல்டா பேசல, அதனால தான் கேட்க வந்தோம். திமுக பத்தி கேட்டீங்க, காங்கிரஸ் பத்தி, பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சா இல்லையா? அதுக்கு ஒரு டைம் வரதான் வருவீங்களா நீங்க? என்ன, நீ வந்தது பெரிய விஷயம். அது இந்த படத்துக்கு நான் புவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமா, நீங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து உலகம் வர ரீச் பண்றதுக்கு, என்னோட அரசியல் இல்ல, திருக்குறளை ரீச் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உதவணும். அவரு இல்ல, அவரு வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷமா தெரியும். அவருடைய ஒளிப்பதை நீங்க அந்த படத்துல பாப்பீங்க, நான் அவரை ரொம்ப பார்த்துருக்கேன். என்னுடைய வலதுகரம் மாதிரி அவரு. நிறைய பேசு ஆமா, இல்ல, அவரு ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன்ல. அவரு சுரேஷ் கல்லூரி படத்த எங்க ஆர்ட் டைரக்டர். தெரியுமா, முதல் குறளை சொல்லக்கூடாது. இல்ல, மதுரையா லந்து பண்ண வந்திருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல,
அப்படியா? இல்லல்ல இல்லல்ல இல்ல இல்லல்ல பிரசன் இல்லல்ல பிரசன் அப்படிதான் இருக்கணும். சும்மா பிளாட்டா எங்களுக்கு வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அது லைக் இட் இவரும் அப்படிதான். ஆமா அவ்வளவுதானா? நீங்க சொல்லிருங்கம்மா. பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. திருக்குறள் தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல். இந்த படத்தில் வள்ளுவரோட மனைவி வாசிகையாக பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி. ஒரு நடிகைனா எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் நடிக்கணும். தெரிஞ்சுக்கலாமே. தெரியுமாங்கிறதா? கிட்டத்தட்ட அவங்க போர்ஷனை வந்து 40 நாள் படிச்சிருக்காங்க. இல்லை புரியுது. இல்லை இது வந்து இப்போ அவர் கேட்குறாரு, நீ வந்து துணி இல்லாமல் நடிப்பியா அப்படின்னுட்டு. இல்லை அதாவது வள்ளுவரோடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாமல் நடிப்பியான்னு கேட்குறாரு அவர். கிளாமர்னா அதான் அர்த்தம். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், துணி அவுத்து போட்டு நடிப்பியா. இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட். ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில் இவ்வளோ பேர் முன்னால் நடக்கிறது இன்சல்ட். அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் அந்த கேள்வி. இல்ல சரி, இல்ல இல்ல பிரஸ் மீட் ஓவர். என்ன படத்தை எடுத்தாங்க? அவங்க எந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க? இல்ல இல்ல, ஒருத்தங்க புதுனையா வரும்போது பேசுங்க. வள்ளுவர் இங்க வரணுமா? ஆமா சென்டர். ஆமா சென்டர். ஆமா.